فاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு இலகுவாக்கி தந்து அதை பின்பற்றுவதற்கு தகுந்தார் போல இமாம்களின் ஆய்வுகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்து, இமாம்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து சட்டங்களை எடுத்து, தேவைப்பட்டால் சஹாபாக்களின் இஜ்மாவை மூல ஆதாரமாக வைத்து சில சட்டங்களை எடுத்து, பின்னர் நான்காம் கட்டமாக தனது அந்த இஜ்திஹாத் என்கிற ஆய்வை கொண்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மற்றொரு சட்டத்தின் மீது அதை ஒப்புமை செய்து அதை ஒப்பிட்டு பார்த்து அந்த சட்டத்திற்கு என்ன தீர்வோ அதுபோல் ஒரு தீர்வை வழங்கக்கூடிய ஆற்றல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இமாம்களுக்கு வழங்கியிருந்தான். மதுஹபுகளிலே முதல் மதுஹபாக இன்னைக்கு துனியாவில் இருப்பது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹப். நாம் இன்று அவர்களின் வாழ்க்கை குறிப்பு சிலவற்றை மட்டும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய இயற்பெயர் நொஹ்மான் இப்னு தாபித். அரபுகள் பொதுவாகவே தந்தையினுடைய பெயரோடு தான் செல்வார்கள், வெறும் தனது பெயரை மாத்திரம் சொல்வதில்லை. நொஹ்மான் இப்னு தாபித், அவருடைய தந்தை பெயர் தாபித். இந்த தாபித் யார் என்றால், ஹஜ்ரத் சையிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே கிலாஃபத்தை நடத்திய போது, நான்கு கலீஃபாக்களிலே மூன்று கலீஃபாக்கள் மதீனாவை தலைமை வீடமாக வைத்து ஆட்சி நடத்தினார்கள், நான்காம் கலீஃபா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாம் பரவி பல்கி இருந்ததால் ஆட்சி பீடத்தை மற்றொரு இடத்தில் மாற்றலாம், தலைமையகத்தை இன்னொரு இடத்தில் மாற்றலாம் என்கிற சூழல் வந்தபோது, ஈராக் அந்த நேரத்தில் மிகுந்த ஒரு இஸ்லாமிய மக்கள் ஜனத்தொகை நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது, கல்வியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேந்திரமாக இருந்தது. எனவே அவர்கள் கூஃபாவை, ஈராக்கில் உண்டான கூஃபாவை அவர்கள் தலைமையிடமாக வைத்து ஆட்சி நடத்தினார்கள். இது நான் சொல்வது ஹிஜ்ரி 40க்கு நெருக்கமான 30-35 இருந்து இந்த மாதிரியான ஒரு நேரங்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய தந்தை தாபித் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது, எனக்காக தாங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்றால் நமக்கு தெரியும், அவர்கள் அறிவின் பட்டணம், பெருமானார் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பெரிய மேதை, அறிவு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு வழங்கியிருந்தான். அந்த அறிவை நாம் காலமெல்லாம் அவர்களுடைய அந்த அறிவை குறித்து புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் நம்முடைய புகழ்ந்தான் முடியுமே, தன்னுடைய அறிவு அவ்வளவு விசாலமானதாக இருந்துச்சு. அவர்களிடத்தில் இவர்கள் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சாபித் அவர்களுக்கும் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா கல்வி ஞானங்களையும் தருவானாக என்று துவா செய்தார்கள். இமாமுல் ஆலம் தெரிகிறார்கள், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் வந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் துஆ செய்யப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள். அப்ப இமாமுல் ஆலம் அவர்கள் ஈராக்கில் உண்டான கூஃபா நகரிலே ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள். நம்முடைய கிபி கணக்கின்படி 699, கிபி 699, ஹிஜ்ரி 80. அந்த நேரத்தில் உமையாக்களின் ஆட்சி கூஃபாவில் நடந்து வந்தது. அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் அங்கே பிறக்கிறார்கள். நடுத்தரமான உயரம் கொண்ட இமாம், மிகப்பெரிய புத்திசாலியாக வளர்கிறார்கள். அவருடைய உஸ்தாதுகளிலே ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற உஸ்தாத். அதே போல ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மாணவராக திகழ்ந்த முஹம்மது இப்னு முன்கதிர் என்கிற ஒரு பெரிய மேதை இடத்தில் அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவராக திகழ்ந்த அத்வா இப்னு அபி ரபா அவர்களிடத்தில் இவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். ஆக இவர்கள் நேரடியாக சஹாபியை பார்த்திருந்தாலும் கூட
சாபியரிடத்திலே கல்வி கற்ற சாபியின்களிடத்தில் கல்வி கற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாமேதை. தங்களுடைய காலத்தில் அவர்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாமுல்லால் அவர்கள் இளமை காலமாக இருந்தபோது நாத்திகம், அதாவது கடவுள் இல்லை என்கிற கொள்கை தலை தூக்கி இருந்தது. இறைவன் ஒருவன் என்கிற கொள்கையில் நாம் இருக்கிறோம். பெருமாள் தொல்லாதவர்கள் வந்த காலத்தில் பல இறைவன் பல கடவுள் வழங்கப்பட்டு வந்தது, சிறுக்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த சிறுக்கு அரபு நாட்டிலே ஒழிக்கப்பட்டது. பின்னர் அதற்கு பின்பு தோன்றிய காலத்திலே சிலர் இறைவனை மறுக்க, அல்லாஹ் என்று ஒன்று இல்லை, அறிவுதான் இறைவன், அப்படி நம்முடைய அறிவுதான் இறைவன், இயற்கை தான் இறைவன் என்றெல்லாம் பல மாதிரியான ஒரு பசாதான தவறான கொள்கை நிரம்பிய காலம் இமாமுல் ஆலமுடைய அந்த இளமை காலம். அப்ப இவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நாத்திகர்களிடத்தில் இதுபோல் அந்த பேசக்கூடிய ஆட்களிடத்திலே வாதம் செய்து அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை விசாலமாக வழங்கினார். அந்த அறிவை கொண்டு வாதம் செய்து பல கட்டங்களில் பதிலளித்துள்ளார்கள். ஒரு தடவை அப்படித்தான் இவர்களுக்கும் ஒரு நாத்திகருக்கும் மத்தியில விவாதம் முற்றி போய் பொது மேடையில் விவாதிக்கலாம் என்று பெயர் சொல்லப்பட்டு ஒரு பொது மேடை ஒன்று போடப்பட்டது. அதில் அந்த நாத்திகவாதி மிக சீக்கிரமாகவே வந்து காத்திருக்கிறார். அபுகனிபா ரஹிமஹுல்லாஹ் வர காணும். நீண்ட நேரம் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் களைய தொடங்கிய போது இமாமுல்லால் அவர்கள் வேகமாக வருகிறார்கள். வேகமாக உள்ள வந்து அப்ப இவர் சொன்ன அந்த நாத்திகர், என்ன பயந்துட்டீங்களா மீட்டிங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்க விவாதத்து? இல்ல, நான் வர்ற வழியில ஒரு ஆற்றை கடந்துதான் வரணும். ஆற்றை கடக்கினால் பார்த்தா அங்க ஒண்ணு பரிசல் ஒன்னையும் காணும். பரிசல் தானே கடந்து போவாங்க, சின்னதா போட்டு மாறணும். அப்ப திடீர்னு அங்க அந்த ஆற்றோரத்தில் இருந்த மரம் அப்படியே உடைந்து விழுந்தது. விழுந்ததும் அந்த மரத்தினுடைய அந்த மரம் வந்து அப்படி எனக்கு அது படகாக மாறியது. அதில் ஏறி நான் வந்தேன், அதனால லேட்டா போச்சு. பாவஜன்னா இது என்ன காதல பூசுக்கிற மாதிரி, மரம் அதுவா விழுந்துச்சா? அதுவே வந்து பலகையாக மாறி உங்களுக்கு பரிசலாக மாறி எப்படி நீங்க வர முடியும் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கேலி கிண்டலா பேசு. இவங்க அந்த வாழ்க்கையிலேயே அவனை மடக்கி. இப்ப ஒரு ஒரு கப்பல் தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நபர் வேணும் என்று நீயே ஒத்துக்கிற. அப்புறம் உலகத்தை மட்டும் இயக்குவதற்கு எப்படி ஒரு இறைவன் இல்லாமல் இருக்க முடியும்? உலகம் எப்படி தானாக இயங்க முடியும்? அது எப்படி இயற்கை என்பது கடவுளாக முடியும்? எப்படி நம்ம உலகம் அதுவாக இயங்கக்கூடிய நிலை என்பது எப்படி உண்டாகும் அப்படின்னு அவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை மடக்கி அந்த இடத்தில் அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சங்கநாதத்தை அங்கே முழங்கினார்கள் என்று நாம் வரலாற்று படிப்புகளில் பார்க்கிறோம். அப்ப மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவு மாமேதையாக திகழ்ந்தார்கள். பல்வேறு சட்டங்களை அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்ததோடு மாத்திரமல்ல, தங்களுடைய அறிவை பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாதவாறு அவர்கள் எடுத்தார்கள். இவர்களை குறித்து இவர்களுக்கு பின்னால் வந்த பல இமாம்கள், இத்தனைக்கு அவர்களும் தனித்தனி மதுகபுகளை தோற்றுவித்த இமாம்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இமாம்கள் எல்லாம் இவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இமாம் ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபிக்ஹு விஷயத்திலே, மார்க்க சட்டம் விஷயத்திலே உலகத்தின் அத்துணை நபர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் அந்த காலத்தில் சொல்கிறார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லோருமே இமாமுல் ஆலமுடைய பிள்ளைகள் தான், அவர்கள் தான் தந்தை. தனிப்பட்ட வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு தக்குவாவுடைய வாழ்க்கையாக நான் கூட ஆரம்பத்தில் இந்த வசனம் தான் யாயுகுள்ளதி நாமனும் இத்தக்குள்ளாக, அல்லாஹுவை பயந்து கொண்டு வாழுங்கள். இமாம்கள் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்கள், ராத்திரி எல்லாம் நின்று வணங்கினார்கள். நம்மிடத்துல இமாம்களை பற்றி நாம பேசுவதற்கு முன்னால நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்து தான் பேசணும். ஏன்னா நான்கு இமாம்களுமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி சமூக வாழ்க்கையும் சரி பரிசுத்தமானதாக இருந்தது. எந்த இடத்திலும் எந்த கோளாறையும் பார்க்க முடியாது. இத்தனைக்கும் இமாம் அபுஹனிபா ரஹிமஹுல்லாஹ் பெரிய வியாபாரி, துணிமணிகளை வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரி. ஆனால் அந்த வியாபாரத்தில் இருந்த நாணயம் நேர்மை சுபஹானல்லாஹ், எல்லோருமே ஆச்சரியப்படும்படியாக யாராவது இமாமுல் ஆலமிடத்திலே கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது இவர்கள் யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தாலோ அந்த வீட்டினுடைய நிழலில் கூட நிற்க மாட்டார்களாம். வேண்டாம், நம்ம அவர் நம்மிடத்தில் கடன் வாங்கியிருக்கிறார், நாம போய் அந்த நிழல்ல நின்னா நம்ம கூடுதலாக அவருடைய வீட்டிலிருந்து பயனடைகிறோம். அது நமக்கு ஒரு வட்டி மாதிரி ஆயிடுச்சு, தக்குவாயிடும். இது பேணுதலுக்கு அர்த்தம்.
பத்துவா இப்பதான் கேட்கக்கூடாது. பத்துவால நிழல் என்பது சுவரில் இருந்து கிடைக்குது, மரத்தில் இருந்து கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம வியாக்கியான கேட்போம். இமாம்களுடைய பேணுதல் வாழ்க்கையை பாருங்கள், அவர் நம்மிடத்தில் கடன் வாங்கியிருக்கிறார், எவ்வளவு கடனோ அவ்வளவுதான் திரும்ப தருவோம். அப்படி இருக்கும்போது நாம் அவர் வீட்டினுடைய நிழலில் கொஞ்ச நேரம் நின்றா அதை நாம அனுபவிச்ச மாதிரி ஆகும், அது நம்ம கொடுத்த கடனுக்கு நாம எடுக்கிற ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஆகும் என்று பேணுதலாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, வியாபாரத்திலே திருமணிகளுக்கான டேமேஜ்களை அவர்கள் சொல்லி வியாபாரம் செய்வார்கள். இது வந்து தரம் குறைந்தது, இது குறை உள்ளது அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்வார்கள். இதனுடைய அந்த வியாபாரம் செய்யக்கூடிய விற்பனையாளர்கள்ட்ட அப்படி சொல்லும்படி சொல்வார்கள். ஒருபோது அப்படித்தான் ஒரு பெரிய பண்டல்ல ஒரு சில திருமணிகள் குறைவுள்ளதா இருந்துச்சு. அப்ப அந்த சேல்ஸ்மேன்கள்ட்ட இது கண்டிப்பாக நீங்க எடுத்து வச்சிருந்தே விற்கக்கூடாது, அப்படி விற்கிறதா இருந்தா சொல்லி விற்கணும், காசு குறைச்சி வைக்கணும். அந்த விற்பனையாளர்களில் ஒருவர் மறந்தாப்புல பண்டலோட பண்டலாக எடுத்து வச்சு வித்துட்டார். இமாமுல் ஆலம் வந்து கேட்கிறாங்க, அந்த திருமணி யாருக்கு வித்தீங்க, எப்படி வித்தீங்க? அது எல்லா திருமணிகளையும் கூட நான் வித்துட்டேன். அதற்கு பின்பு அதை வாங்கி ஆளை கண்டுபிடிப்பதற்கு ஏறத்தாழ பல மாதங்கள் செலவழித்து அந்த வாங்கி ஆளை கண்டுபிடித்து ஒன்னும் அந்த பொருளையே திரும்பி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம், அல்லது அதற்கான தொகையை குறைத்துக் கொண்டு மீதியை கொடுத்தார்கள் என்று பாருங்கள். இவ்வளவு, அதாவது வியாபாரத்திலே இவ்வளவு நாணயம் என்று பாருங்கள். நாமெல்லாம் நினைக்கிறோம் நேர்மையாக நல்லவனாக வாழ்வது என்பது இபாதத்தில் மட்டும்தான் உள்ளது என்று. அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையில் எந்த துறைகளில் ஜொலிக்கிறோமோ அந்த துறையில் தக்குவாவுடைய வாழ்ந்தோம். அப்ப அந்த மாதிரி வாழ்ந்தார்கள். ஃபிக்ஹிலே மார்க்க சட்டத்திலே அவர்கள் மேலோங்கி வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்றால், இவனுடைய அறிவை பார்த்த அந்த காலத்து உமையாவுடைய அந்த அரசர்கள் இவரிடத்தில் வந்து இந்த நீதிபதியாக பொறுப்பேற்கும்படி சொன்னார். அந்த நேரத்தில் ஆட்சியினுடைய அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு, நீதம் நேர்மை எல்லாம் ஆட்சியில இல்லை. ஹஜரத் இமாம் ஹசன் அலியுல்லாவுடைய ஆட்சி முடிந்ததோடு, ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு ஸஹாபியினுடைய ஆட்சி முடிந்ததோடு யசீதுல தொடங்கி ஆட்சியினுடைய நிலவரமே மாறி போச்சு. நிறைய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அப்படியே நிறைய போயிட்டு இருச்சு. அந்த நேரத்துல இவர்களுக்கு பதவி பொறுப்பின் மீது ஆசை இல்லை என்பதை கலந்து இது கொஞ்சம் அநியாயக்கார ஆட்சியாக இருக்குது, நாம உடன்படக்கூடாது என்று அவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்க மறுத்தார். ஆனா அந்த அரசு இவர்களை வற்புறுத்தி பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லும்போது மறுத்து அதற்காக தண்டனை எல்லாம் பெற்றிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு, தப்பு செஞ்சு தண்டனையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பதவி வேண்டாம் என்று மறுத்ததற்காக தண்டிக்கப்பட்டுமா இமாம் அபு ஹனீஃபா என்பதாதான். யாராவது பதவி வேண்டாம்னு சொல்லுவோமா? ஆனா இமாம் உலாலம் அவர்கள், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் இருக்கிறபடி இருக்கு, உங்களுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குது, நீங்க பதவி ஏற்கலாமே. இல்ல, எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா? ஏங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்றீங்க, நீங்களே நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டீங்களே, பொய் சொல்வது அரசனுக்கு நல்லதா, ஒரு நீதிபதிக்கு நல்லதா? நான் ஒரு வார்த்தையிலேயே அவரை மடக்கி, அதாவது இந்த அறிவியனுடைய மிகப்பெரிய ஒரு புத்திமானாக திகழ்ந்ததனுடைய அடையாளம். அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய பொய் சொல்றீங்களே, தகுதி இருந்துட்டு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நீங்களே என்னை வந்து பொய் சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. பொய் சொல்றாள் எப்படி வந்து பதவியில் இருக்கக்கூடிய, இதுவே வந்து ஒரு மைனஸ் தானே, அதனால என்னால இருக்க முடியாது. இப்படி மறுத்து இதனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு மதீனா மக்காவுக்கு போயிட்டாங்க. இங்க இருக்க முடியல பகதாதில், ஈராக்ல குர்பான் இருக்க முடியலன்னு சொல்லி. பின்னர் கடைசி காலத்தில் பகதாதிற்கு வந்தார்கள். அப்பொழுது அங்கு அப்பாசியாக்களுடைய அந்த கிலாபத் ஆட்சி நடந்துச்சு. அப்ப இருந்த மன்னர்கள் ஒருத்தர் மன்சூர், அது ஒரு கடுமையான ஒரு கொடுங்கோலான ஒரு மன்னராக இருந்தார். அவரும் இது போலவே இவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குறேன் என்று வற்புறுத்தி மறுத்ததற்காக வேண்டி ஜெயிலில் அடைத்து விஷம் கொடுக்கப்பட்டு, உணவிலே விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் ஆட்சியாளர்களா. அவர் இமாம்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, அவர்கள் அந்த வாழ்க்கையில தான் இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சென்றார்கள். இருக்கக்கூடிய அனபி சட்டங்கள் இருந்த இமாமுல் ஆலம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அவருடைய மாணவர் இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ், இவர்களின் கருத்தும் சில சமயம் நம்முடைய நடைமுறைகளுக்கு அது பின்பற்றப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இமாம்களைப் போல பரிசுத்தமாக வாழுகிற தௌஃபீக்கை தந்தருவாராக. நாளை மறுமையில் அந்த இமாம்களோடு சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு சோழமதிக்கு நாமும் நுழைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.